இதில் நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP ஒய்ட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5P லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 MP ப்ரோ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதில் வந்து 2P லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 MP மெகாபிக்சலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோடு சேர்ந்து 6P லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா GM1 அப்படின்னு ஒரு புது சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஆம்ப்ராய்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அடுத்து ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 அப்படின்னு ஒரு ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ராய்டு டிஸ்பிளே அப்படின்னு வந்துட்டாலே போதுங்க, நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சேஷன் ஹை பர்ஃபார்மன்ஸ் கவர் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸோட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், ரோம் பார்த்தீங்கன்னா 128 இருக்குது. சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 2 SIM ஒரு மெமரி கார்டு போடலாம். ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லுக்கு முக்கியமானதே ப்ராசர் தான். இப்போ விவோ V20 சீரீஸில் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 665 அப்படின்னு ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நான் பாக்ஸை ஃபஸ்ட்டே அன்பாக்சிங் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட பாக்ஸில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அப்படி இப்படின்னு சில பேப்பர்ஸ் இருந்துச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா 32W உள்ள ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜர் 2.0 அப்படின்னு ஒரு சார்ஜர் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி யூஎஸ்பி கேபிள் ஒன்று இருக்குங்க. அண்ட் ஹெட்ஃபோன் வந்து விவோவில் சில மொபைலில் வந்துட்டுருக்காங்க, அதே மாதிரி நம்மளோட விவோ V20 SE அந்த மொபைல்லேருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் நல்ல ஒரு கம்பேக்கான குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. ஓகே, ஷேட் கலரே சூப்பராக இருக்குங்க. ஓகே சூப்பராக இருக்குங்க. ஒரு ஷேடோ, அதாவது ஒரு லைட் லைனில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ அடிக்குங்க. செம்மையான குவாலிட்டி, ஆனால் வெறும் 171 கிராம் தாங்க இருக்குது. வெறும் வெயிட்லெஸ்ஸான ஃபோன். ஓகே வாங்க, நம்ம இப்போ இதை ஆன் பண்ணி பூட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம விவோ ஆண்ட்ராய்டு பவர் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்குங்க. ஓகே, நம்ம ஃபோன் இப்போ வந்து ஆன் ஆகிட்டு இருங்க. ஓகே, ஃபோன் ஆன் ஆகிட்டு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே இது வந்து ஃபியூச்சர் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேகும் எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேகும் தெரியல. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 அப்படின்னு ஒரு ப்ராசர் யூஸ் பண்ணிக்கிறனால அதில் கம்பேக்கோட பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோக்காக உங்களுக்கு சில ஆப்பை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அதனால் இந்த ஃபோனை வந்து நான் 2 நாள் ஃபியூச்சர் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு சின்ன ஒரு டெமோக்காக உங்களுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.